சாய்ராம் சையப்பா சேனலை தொடர்ந்து சையப்பாட வாக்கு தினமும் கேட்டுட்டு இருக்கோம். சையப்பாட வாக்கு நீங்க தினமும் கேட்கணும், சையப்பாட்ட நீங்க தினமும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் சையப்பா உங்கள்கிட்ட பேச வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு சந்தோஷம் கோரிக்கை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க பண்ற கமெண்ட் எல்லாமே நான் தினமும் சையப்பாட்ட படிச்சு காமிச்சிட்டு தான் இருக்கேன். என் அன்பு செல்லமே, விரக்தியில் மூழ்கியிருக்கிறாய், உன் மனம் விரக்தியால் வாடிக்கொண்டிருக்கிறது. மற்றவர்களிடம் சிரிக்க சிரிக்க பேசுகிறாய், ஆனால் உன் மனதில் விரக்தி தான் இருக்கிறது. மற்றவர்கள் உன்னை பார்த்து கவலைப்படக்கூடாது என்று நினைத்து அவர்கள் முன் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறாய், நன்றாக இருப்பது போல. ஆனால் உன் மனதில் துளி கூட சந்தோஷம் என்று ஒன்றுமே இல்லை. சந்தோஷத்திற்காக ஏங்குகிறாய், ஆனால் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தோஷம் என்று ஒன்று வந்தால் பின்னடியே துன்பம் என்று ஒன்று வருகிறது. அதனால் சந்தோஷப்பட உனக்கு நேரமே இல்லை. எப்பொழுதும் விரக்தியாகவும் இருக்காதே, துன்பமாகவும் இருக்காதே. இன்பமும் ஒன்று இருந்தால் துன்பமும் இருக்கும். அதுபோல உனக்கு இப்பொழுது துன்பம் இருக்கிறது, இன்பம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு வந்து சேரும். நீ இப்பொழுது இருட்டில் இருக்கிறாய், உனக்கு வெளிச்சம் கொடுக்க யாரும் வரமாட்டார்களா என்று தவித்து கொண்டு இருட்டில் இருக்கிறாய். உனக்கு வெளிச்சம் தருவே உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பிரகாசமான வெளிச்சம் இருக்கும். எதற்கும் கவலைப்படாதே. விரக்தியையும் துன்பத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு. உனக்கு ஒளியாக நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.